பாகத்தில் இருடியம் இருப்பதாக கூறி கரூரைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 6 கோடி ரூபாய் மோசடி செய்த ராமநாதபுரம் மோசடி பேர் வழியை போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் கோவை ரோடு வையாபுரி நகரைச் சேர்ந்தவர் மதன்குமார். தொழிலதிபரான இவருக்கு அம்பானி போன்று உலக பணக்காரர்களில் ஒருவராக வேண்டும் என்பது ஆசை. இவர் தொழில் நிமித்தமாக சென்னைக்கு சென்று வந்தபோது ரமேஷ் என்பவர் மூலமாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முனியசாமி என்பவர் அறிமுகமாகியுள்ளார். தன்னை லண்டனில் உள்ள பிரபல நிறுவனம் ஒன்றின் தென்மண்டல மேலாளர் என அறிமுகப்படுத்திக் கொண்ட முனியசாமி தங்களது நிறுவனம் விமான உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்து வருவதாக ஆகாச புழுகை அளந்து விட்டுள்ளார். பார்ப்பதற்கு முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் பில் போடுபவர் போல தோன்றும் இந்த முனியசாமியின் தோற்றத்தை பார்த்தாவது மதன்குமார் உஷாராகி இருக்க வேண்டும். ஆனால் அவரது மண்டையில் ஆசை என்ற களிமண் படிந்து கிடந்ததால் முனியசாமியின் வார்த்தைகளை எல்லாம் முருகனின் வாக்கை போல முழுமையாக நம்பியுள்ளார். இதை பயன்படுத்தி கொண்ட முனியசாமி தன்னிடம் விமானங்கள் பறக்கும்போது வெப்பம் மற்றும் கதிர்வீச்சில் இருந்து பாதுகாக்கும் உயர்தர இரிடியம் இருப்பதாகவும் 6 கோடி ரூபாய்க்கு அதை வாங்கி முதலீடு செய்தால் 12 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் எனவும் ஆசை காட்டியுள்ளார். இரிடியத்தை விற்க முடியாவிட்டாலும் அதை வீட்டுக்குள் வைத்திருந்தால் பணம் கூரையை பிழித்து கொண்டு கொட்டும் எனவும் சகல அதிகாரங்களும் கைகூடும் எனவும் கதையளந்துள்ளார். முனுசாமியின் கதையை கேட்டு மதிமயங்கிய மதன்குமார் பல்வேறு வங்கி பரிவர்த்தனைகள் மூலம் 6 கோடி ரூபாய் வரை பணம் கொடுத்துள்ளார். பணத்தை வாங்கி கொண்ட முனியசாமி 5 ஆண்டுகளாகியும் இருடியத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்துள்ளார். பணத்தை திரும்ப கேட்டு பல முறை போராடி பார்த்த மதன்குமார் கடந்த சனிக்கிழமை அன்று ராமநாதபுரம் சென்று முனியசாமியிடம் பணத்தை கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முனியசாமியும் அவரது கூட்டாளிகளும் பணத்தை கேட்டால் உயிரோடு போக முடியாது என கூறி மதன்குமாரை காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பிய மதன்குமார் ராமநாதபுரம் எஸ்பி வருண்குமாரை சந்தித்து தான் ஏமாற்றப்பட்டது குறித்து புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சுகுமாரன் என்பவரை கைது செய்துள்ளனர். இருடிய மோசடி மன்னன் முனியசாமி, அவரது கூட்டாளிகள் வீரபாகு, பாஸ்கரன் ஆகியோர் தேடப்பட்டு வருகின்றனர்.